இளநிலை மருத்துவ படிப்புக்கு கடந்த 5ஆம் தேதி நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. தேர்வு நடந்து கொண்டிருக்கும் போதே சமூக வலைதளங்களில் நீட் வினாத்தாள் வெளியான நிலையில் விண்ணப்பித்த மாணவர்களுக்கு பதிலாக தற்போது மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வை எழுதியது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து முறைகேட்டில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக டெல்லியில் மருத்துவம் படிக்கும் 2 மாணவர்கள் உள்ளிட்ட மேலும் 4 பேர் நொய்டாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் மேற்கு வங்கத்தில் 2ஆம் ஆண்டு மருத்துவம் படிக்கும் சுமித் மண்டோலியா என்ற மாணவர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் தேர்வு மையத்தில் ஆள்மாறாட்டம் நடத்தி தேர்வு எழுதியுள்ளதும், அதேபோன்று உத்தரகாண்ட் மாநிலத்தில் 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர் கிருஷ்ணா கேசர்வணி என்பவர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் தேர்வு மையத்தில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியுள்ளதும் கண்டறியப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுவதற்காக தலா 25 முதல் 30 லட்சம் ரூபாயை அவர்கள் பெற்றுள்ளது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. நீட் தேர்வில் முறைகேடு செய்தது தொடர்பாக ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏற்காட்டில் 47வது கோடை விழா வரும் 22ஆம் தேதி தொடங்கும் என்று சேலம் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காடு உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக திகழ்கிறது. இங்கு ஆண்டுதோறும் கோடை காலத்தில் வெகு விமரிசையாக கோடை விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் நடப்பாண்டுக்கான கோடை விழா மே 22ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், 47வது ஏற்காடு கோடை விழா மே 22 முதல் 26ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரத்திலிருந்து பெங்களூரு சென்று கொண்டிருந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் நடுவானில் கோளாறு ஏற்பட்டதால் திருச்சி விமானத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. திருவனந்தபுரத்திலிருந்து 143 பயணிகள் உட்பட 167 பேருடன் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானம் புறப்பட்டு பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் நடுவானில் சென்று கொண்டிருந்த போது விமானத்தில் காற்றழுத்த குறைபாடு கோளாறு ஏற்பட்டது. இதுகுறித்து கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டது. மூச்சு திணறபடி இருந்த பயணிகள் அனைவரும் பத்திரமாக விமானத்திலிருந்து கீழே இறக்கப்பட்டனா்.